குஷ்புவின் கணவர் இயக்குனர் சுந்தர் சி பார்த்திங்கன்னா ஒரு கலகலப்பான இயக்குனர். அவர் பார்த்திங்கன்னா படத்தில் மட்டும் கிடையாது, நிஜத்திலும் ரொம்ப கலகலப்பானவர். அவருடைய படங்கள் பார்த்திங்கன்னா அவரை மாதிரியே ரொம்ப கலகலப்பாக இருக்கும், ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா கஃபே கலகலப்பு ஒன்று மிகப்பெரிய வெற்றி பெற்றது. மிர்ச்சி சிவா விமல் தான் நடிச்சிருந்தாங்க. அதனுடைய இரண்டாவது பாகத்தை ஜெய் ஜீவா கூட்டணியில் கலகலப்பு டூனை எடுத்து முடிச்சிட்டாரு. இந்த படம் வந்து பிப்ரவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை ரொம்பவே கமர்ஷியல் ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்களா, ஏன்னா இந்த படத்தினுடைய வீடியோ காட்சிகள்லாம் சமீபத்தில் சமூக வலைதளங்களில் வைரலாக போயிட்டுருக்கு. பாடல்களும் ரொம்பவே நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த படத்தினுடைய வீடியோ எப்படி இந்த படம் உருவான விதத்தை வந்து ரொம்ப கலகலப்பாக சமூக வலைதளங்களில் வெளியிட்டாங்க. அந்த வீடியோலாம் ரொம்பவே வைரலாச்சுன்னே சொல்லலாம். இந்த படத்து மேலே ஒரு எதிர்பார்ப்பு வந்திருக்குன்னு சொல்லலாம். ஜீவா நடித்த கீ படமும் பிப்ரவரி 9ஆம் தேதி வெளிவரதாக இருந்துச்சு. ஆனால் தயாரிப்பாளர் சங்கத்தில் பார்த்திங்கன்னா தயாரிப்பாளர் வந்து புகார் கொடுத்ததால் ஒரே நடிகருடைய படம் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக கீ படம் வந்து பின்வாங்கியிருக்கு. மைக்கேல் ராயப்பனுக்கு வந்து விஷால் தன்னம்பிக்கை கொடுத்துருக்காரு. குடிவரில் மைக்கேல் ராயப்பன் தயாரிப்பில் ஒரு படம் நடிக்க போகிறாராம். கீ படத்தை வந்து ஒரு நல்ல நாளில் போட்டி இல்லாத டயத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்போதைக்கு கீ படத்தை வெளியிடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால் பிப்ரவரி 9ஆம் தேதி கலகலப்பு 2 கண்டிப்பாக ரிலீஸ் ஆகுன்றாங்க. பாடல்கள் அந்த படம் உருவான விதம் எப்படி சமூக வலைதளங்களில் வைரலாச்சோ இந்த படமும் திரைக்கு வரும்போது மிகப்பெரிய வெற்றி பெறுன்றாங்க. ஏன்னா இந்த படம் பார்த்திங்கன்னா காசி பூனா அப்படின்னு காரைக்குடி அது மாதிரியான ஏரியாவில் தான் எடுத்திருக்காங்களாம். காட்சி அமைப்பும் அவ்வளோ சூப்பராக தான் படம் ரொம்ப கலகலப்பாக காமெடியாக வந்திருக்கான். சுந்தர் சியோடைய ஃபேவரெட்டு சில நடிகர் நடிகைகள்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. பிள்ளைக்கு சண்டை பயிற்சி தளபதி தினேஷ்னு நினைக்கிறேன். இந்த படம் கலகலப்பாக வந்திருக்கு பிள்ளைக்கு. நிக்கி கல்ராணி, கேத்ரின் தராசா, ஜெய், சிவா, ஜீவா கூட்டணியில் படம் ரொம்ப கலகலப்பாக இருக்குது. குடியூரில் இந்த படத்தினுடைய 3வது பாகம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஏன்னா இந்த படம் 2வது பாகம் மிகப்பெரிய வெற்றி பயிற்சிச்சுன்னா இந்த வருடத்தின் இறுதியிலேயே 3வது பாகம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றாங்க. கண்டிப்பாக அந்த படத்தினுடைய ட்ரைலர் எப்படி நமக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியதோ இந்த படமும் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகி நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தரணும், மிகப்பெரிய வெற்றியை தரணும்னு சொல்லலாம். சுந்தர் சியோடைய வெற்றி வரிசையில் இந்த படமும் ஒரு நல்ல படமாக நிறைந்திருக்கணும்னு சொல்லிட்டு பைசி மீச்சரின் சார்பாக வாழ்த்துக்கிறோம். இது மாதிரியான நிறைய சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள பைசி மீச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.